அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் ராசிக்கு 3/11 அமர்கிறார். சனி பகவானுக்கு உங்களுடைய மேஷம் 3வது இடம், அதே போல மேஷ ராசிக்கு சனி பகவான் 11வது வீடு லாபஸ்தானத்தில் அமர்கிறார். லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி பகவானுக்கும் ஏற்கனவே உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. 2 பேரும் 3வது பார்வையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதனாலதான் அந்த 3/11 என்று 2 பாவங்களையும் சேர்த்து நான் குறிப்பிட்டேன். பொதுவா சனி ராகு தொடர்பு வருகின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள்,
சமுதாய பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சனி ராகு தொடர்பு என்பது ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. நிச்சயமா இந்த மேஷராசிக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இருவரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஆனால் எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும்னா, உங்களுடைய பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடங்கள்ல, முதலீடுகள் செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த துறையை சார்ந்த அன்பர்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே. வருமானங்கள் அதிகரிக்கும், ப்ராஃபிட் அதிகரிக்க வாய்ப்புகள் என்ன. லாபஸ்தானத்தில் சனி பகவான் தொழில்காரகனாக வரக்கூடியவர். மேஷராசிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 10வது வீட்டிற்கு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் தொழில்காரகனாகவும் விளங்கக்கூடிய அந்த சனி பகவான் அவரே லாபஸ்தான அதிபதியாக மாறி லாபஸ்தானத்திற்கு வந்து அமர்கின்ற பொழுது நிச்சயம் மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு நீண்ட நாட்களாக வந்து சேர வேண்டிய பணம் காசுகள் வந்து சேரும். தடைப்பட்ட விஷயங்கள் நல்ல முறையில நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல எப்பேற்பட்ட தடைகளும் விலகும் மேஷராசி அன்பர்களே. நன்மை நடைபெறும். கிரக அமைப்புகளை பொறுத்து பார்க்கின்ற பொழுது, கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் அந்த 2.5 மாசமும் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கடந்த 1-2 வருஷமா செய்து முடிக்காம கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற அந்த ப்ராஜெக்டை எல்லாம் நீங்க எந்த வேலையெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கீங்களோ, நிறுத்தி வச்சிருக்கீங்களோ, தள்ளி போட்டிருக்கீங்களோ, அல்லது எந்த வேலை உங்களை எடுத்து வெளியில தள்ளி போட்டு வச்சிருக்கிறோம், அந்த வேலைகளை எல்லாம் எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மாதமாக இந்த 2.5 மாதங்கள் அமைகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க மேஷராசி அன்பர்களே உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். மேபி இந்த கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், அதே ரியல் எஸ்டேட் அதுல வந்து பெரிய அளவில் ஒரு கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு லாபகரமான காலமாக இந்த 2.5 மாதங்கள் அமையப்போகிறது. அப்போ எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவர்கள் சனி ராகு அப்படின்னு வரும்போது அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவர்களிடத்திலே சற்று கவனமாக இருப்பது நல்லது. அப்ப இவற்றையெல்லாம் இது நமக்கு நடக்குமா நடக்காதான்னு நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பர்களே. அதே போல வேலை வாய்ப்புகள், அது பிரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ எனிவன், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பல மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் ஆல்ரெடி வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, பட்டம், ப்ரமோஷன்ஸ், அதே போல இன்க்ரிமெண்ட்ஸ், நல்ல போஸ்டிங் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மேஷராசி அன்பர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே ஏற்படுகிறது. அதே போல குடும்பம், குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித கஷ்டங்களும் தடைகளும் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். சனி ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, விவாகரத்து சம்பந்தப்பட்டது இருக்குமே ஆனால், மன கசப்புகள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் விலகி மீண்டும் அந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதே போல மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், மனசு கஷ்டம், மனசுல இருக்கக்கூடிய பயம், ஏன்னா சனி ராகுன்னு சொன்னா இருட்டு சம்பந்தப்பட்டது, மாந்திரீகங்கள் சம்பந்தப்பட்டது, பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல சொல்றோம். சனி ராகு சம்பந்தப்பட்டாலே அங்க மந்திரம், மாந்திரீகம், செய்வினை தோஷங்கள்லாம் அங்க இருக்குன்னு அர்த்தம். ஆகையினால இதெல்லாம் சரி செய்து கொள்வது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதையெல்லாம் உங்களை விட்டு விலகும்
மேஷராசி அன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ரஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டியிலிருந்து சதச்சண்டியிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.